திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை போலீஸ் கமிஷன் அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார் அந்த புகார் மனு கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் அதில் கூறியிருப்பது என்னவென்றால் அனைத்திந்திய இந்து மகாசபையின் தலைவரான ஸ்ரீகாந்த் என்பவர் உள்ளார் இவர் எனக்கு மன ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் தொல்லை கொடுத்தார் என்றும் அதோடு கொலை மிரட்டலும் விடுத்தார் என்றும் நான் இந்து மகா சபாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் சேர்ந்தேன் சமூக சேவையிலும் ஈடுபட்டு வந்தேன் பின்னர் மகளிர் அணியில் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டேன் டிஜிட்டல் இந்தியா திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தினேன் ஸ்ரீகாந்த் கூறியதன் பேரில் கமிஷன் அடிப்படையில் அவரிடம் வேலை பார்த்தேன் ஸ்ரீகாந்தனுக்கு இந்தி தெரியாது அதனால் என்னை அவருடன் டெல்லிக்கு அழைத்து செல்வார் டெல்லிக்கு செல்லும் செலவை அவரே ஏற்றம் கொள்வார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எனக்கு ஒரு முக்கிய பதவியும் கொடுத்தார் அதன் பிறகு ஸ்ரீகந்தன் என்னை பிடித்திருப்பதாகவும் கூறினார் அதை முதலில் நான் ஜோக்காக எடுத்துக்கொண்டேன் பின்னர் என்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினார் அதற்கு நான் இப்படி என்னிடம் பேசாதீர்கள் என அவரை கண்டித்தேன் என்னும் திருமணம் செய்து கொள்ளுமாறு தகவலை உறவினரிடம் கூறினார் இது எனக்கு மனவேதனையை அளித்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டா இரண்டாவது வாரத்தில் எனக்கு பாலியல் ரீதியான தொல்லையும் கொடுத்தார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்னுடைய ராஜினாமா கடிதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் ஆனால் அவரோ தன்னை மன்னித்துக் கொள்ளும்படி கூறினார் அதோடு மீண்டும் இந்து மகா சபையில் சேரும்படியும் கூறினார் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை நவம்பரில் என் சகோதர திருமணம் என்பதால் எனக்கு தர வேண்டிய பணத்தை ஸ்ரீகாந்திடம் கேட்டேன் டெல்லியில் நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்தால் பணத்தை தருவதாகவும் கூறினார் பின்னர் நான் சென்னை வந்து என் சகோதர திருமண வேலையில் பிஸியாகிவிட்டேன் என் சகோதர திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஸ்ரீகாந்தும் வந்தார் அங்கு வந்தவர்களிடம் என்னை பற்றி அவதூறான தகவலை கூறினார் மேலும் என்னுடைய சகோதரருக்கு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஃபோன் செய்தும் மிரட்டினார் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஸ்ரீகாந்தால் ஆபத்து ஏற்பட்டு உள்ளது என்றும் எனக்கே எனக்கு நிதி கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் புகாரின் பேரில் ஸ்ரீகாந்த் மீது இரநூத்தி தொண்ணூத்தி நாலு பி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏ ஐநூத்தி ஆறு ஐநூத்தி ஒன்பது ஆகிய ஐபிசி சட்ட பிரிவுகளின் கீழும் பெண்கள் வன்கொடுமை சட்டம் நான்கு ஆகிய பிரிவுகளின் கீழும் போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்து புகார் கொடுத்த பெண்ணிடம் பேசினோம் அப்போது அவர் மீட்டிங்கில் இருக்கிறேன் நடந்த விவரங்களை புகாராகவே கொடுத்துள்ளேன் என்று மட்டும் கூறினார் இதையடுத்து ஸ்ரீகாந்திடம் ஸ்ரீகாந்த் என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீயிடம் பேச முயற்சி செய்தோம் ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை அவரின் வழக்கறிஞரான சார்லஸிடம் பேசினோம் ஆங்கிலோ இந்தியனான அந்த பெண்மணி தற்போது திருவள்ளூரில் குடியிருக்கிறார் என்றும் அவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ என்கிற ஸ்ரீகாந்த் மீது கொடுத்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே போய் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கட்டும் இந்த வழக்கு சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் கோடம்பாக்கம் ஸ்ரீயிடம் தன்னுடைய சகோதர திருமணத்துக்காக இருபது லட்சம் ரூபாய் கடனாக கேட்டார் அந்த திருமணத்திற்கான செலவை கோடம்பாக்கம் ஸ்ரீயும் செய்தார் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடம் உள்ளது அந்த பணத்தை திரும்ப கேட்டதற்கு டெல்லியில் உள்ள பாஜக செல்வாக்கை பயன்படுத்தி கோடம்பாக்கம் ஸ்ரீ மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் அந்த பெண் கொடுத்த புகாரில் கோடம்பாக்கம் ஸ்ரீ செப்டம்பர் மாதத்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பிறகு ஏன் தன்னுடைய சகோதர திருமணத்திற்கு வருமாறு கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு அவர் அழைப்பு விடுத்தார் அந்த பெண்மணி யார் என்பதை ஆதாரங்களுடன் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகாராக கொடுக்க உள்ளோம் என்றும் பெங்களூருவில் நடந்த தொழிலதிபர் கொலை வழக்கிலும் அந்த பெண்மணிக்கு தொடர்பு உள்ளது என்றும் கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி